தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் 12,838 பதவியிடங்களுக்கு ஒரே கட்டமாக வரும் 19 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 28 தேதி தொடங்கியது. 4 தேதி வரை நடைபெற்ற வேட்புமனுக்கள் தாக்கலில் 74,000 மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதையடுத்து வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று மாலையுடன் அவகாசம் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிடவுள்ளது. இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலையொட்டி சென்னையில் காவல் உதவி ஆணையர்கள் மற்றும் அதற்கு மேலுள்ள அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தலை ஒட்டி மாவட்டம் வாரியாக காவலர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்வது, வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு, வாகன தணிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் தேர்தல் பணிகளை பார்வையிட வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு வட்டாரங்களுக்கு தலா ஒருவர் வீதமும், 15 மண்டலங்களுக்கு தலா ஒருவர் வீதமும் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.